குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸஸ் யூனிட் நம்பர் டூ வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து மாடுல் நம்பர் டூ ஏற்கனவே மாடுல் நம்பர் ஒன் பார்த்துட்டோம் அந்த மாடுல் நம்பர் ஒனில் வந்து பிளானர் அப்புடின்னா என்ன அதோட இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்புறம் அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி பார்த்தோம் அதாவது வந்து ஒரு பிளானர் மின்ஸனோட ஃபங்க்ஷன் எப்படி ஆகுது அது அந்த பார்ட்ஸ்லாம் வந்து இன்னும் எப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம நார்மலாக பார்த்தோம் ஓகேவா அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டைப்ஸ் ஆஃப் பிளானர் அப்படின்னு பார்க்க போகிறேன் பிளானரில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்து வந்து ஆப்ரேஷன் ஆன் பிளானர் இந்த ஆப்ரேஷன் ஆன் பிளானர் அப்படின்னா வந்து இப்போ வந்து இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ் எடுக்க போகிறோம் என்னென்ன வெர்டிகல் அடுப்போமா அரிசான் அடுப்போமா கருவுடை அடுப்போமா அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆப்ரேஷனில் வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் பிளானர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் பிளானர் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஹவுசிங் பிளானர் ஓப்பன் சைட் பிளானர் ஃபிட் பிளானர் ஆர் பிளேட் பிளானர் டி டிவைடட் டேபிள் பிளானர் இந்த மாதிரி பிளானர் மிஷின் வந்து நிறையா டைப் இருக்குது இன்னும் நிறையா டைப் இருக்குது ஆனால் வந்து நமக்கு வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து டபுள் ஹவுசிங் பிளானர் அந்த டபுள் ஹவுசிங் பிளானர் தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் அதனால் அந்த ஒன்றை மட்டும் வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் விவரித்து வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஹோசிங் பிளானர் இந்த டபுள் ஹோசிங் பிளானர் மிஷினை பாருங்கள் ஏற்கனவே வந்து நம்ம பிளானர் மிஷினை பார்த்த மாதிரி இருக்கா அந்த பிளானர் மிஷின் வந்து என்னென்ன இருக்கு அந்த பார்ட்ஸ்லாம் அப்படியே இருப்பாருங்க பெட் இருக்குது டேபிள் இருக்குது காலம் இருக்குது வெர்டிக்கல் டூல்கிட்டிருக்கு கிராஸ் பீம் இருக்குது எலிவேட்டிங் ஸ்க்ரூ இருக்குது கிராஸ் ரெயில் இருக்குது இது எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பெட்னா என்ன ஃபுல் பேஸ்மெண்ட்டாக என்ன பண்ணோம் தாங்குறதுக்குரிய இது வந்து அந்த பேஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது டேபிள்னால் என்ன சொல்லியிருந்தேன் அந்த பெட் மேலே அப்படியே வச்சுருப்பாங்க ஆனால் வந்து என்ன பண்ணுவாங்க டேபிள் மேலே தான் என்ன இருக்கும் ஒர்க் பீஸ் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம் அடுத்து வந்து வெர்டிக்கல் டூல் ஹெட் டூல் ஹட்னால் டூலை வந்து என்ன பண்ணிக்கிறது பிடிச்சிக்கிறதுக்கு டூலை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து வெர்டிகல் டூல் ஹெட் அதாவது சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலை வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஹெட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து காலம் காலம்னால் என்ன சொல்லியிருந்தேன் சப்போர்ட் பண்ணுறது அதாவது சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் எலிவேட்டிங் ஸ்க்ரூ இருக்கு கிராஸ் ட்ரைல் கிராஸ் ட்ரெயில்னா அப்படிங்கிறது என்னென்னா டூல் ஹெட்டை வந்து என்ன பண்ணிக்கிறது பிடிச்சிக்கிறதுக்கு வந்து கிராஸ் ட்ரெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம் இந்த டபுள் ஓசிங் பிளானருக்கு வந்து நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத வந்து டஃப்னெஸ்னால் பார்த்துருவோம் டபுள் ஓசிங் பிளானர் அப்படின்னா இட் இஸ் வெரி ஓல்டு சிஸ்டம் மிஷின் இது வந்து ரொம்ப பழைய மிஷின் அதுக்கப்புறம் வந்து மாசிவ் பெர்டு ஆன் விச் ஒர்க் டேபிள் ரெசிப் ப்ரோக்கேட் இந்த ரெசிப் ப்ரோக்கேட்ங்கிறது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது டேபிள் மேலே வந்து என்ன இருக்கும் ஒர்க் பீஸ் இருக்கும் ஒர்க் டேபிள் தான் வந்து என்னாகும் மூவ் ஆகும் ஸ்டூல் வந்து எப்படி இருக்கும் ஸ்டேஷ்னரியாக இருக்கும் இதை வந்து எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எ பிளானர் ஹேவிங் டூ ஹவுசிங் டூ சப்போர்ட் தி கிராஸ் ஸ்டைல் வித் டூ ஹெட் ஆன் தி கிராஸ் ஸ்டைல் ஹவுசிங் அப்படின்னா என்ன சொல்லிவினா காலம்னு சொல்லியிருந்தேன் சப்போர்ட் பண்ணுறது அது வந்து கிராஸ் ஸ்டைலோடு என்ன பண்ணியிருக்கோம் சப்போர்ட் ஆகி இருக்கும் அதுக்கப்புறம் டூ வெர்டிக்கல் காலம்ஸ் ஆன் விச் டூ டூல் ஹெட் ஸ்லைட்ஸ் ஏற்கனவே இன்னொன்று சொல்லியிருந்தேன் பிளானரில் வந்து மூணு வந்து டூல் டூல் ஹெட் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் வந்து டூ டூல் ஹெட் ஸ்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா கிராஸ் ரயில் ஃபிட்டட் பிட்வீன் டூ காலம்ஸ் அண்டு கேரிஸ் ஒன் ஆர் டூ ஹெட்டு ஸ்லைட்ஸ் ஹரிசான் ஓகேவா இப்போ இதுதான் வந்து டபுள் ஓசிங் பிளானர் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக வந்து சொல்லியாச்சு அதை பட்டு டேபிள்லாம் பார்த்துட்டோம் காலம்னால் பார்த்துட்டோம் எலிவேட்டிங் ஸ்க்ரூனா என்ன பார்த்தோம் கிராஸ் ரயில்லாம் என்ன பார்த்தோம் ஒர்க் பீஸ் எங்கே நம்ம இன்சர்ட் பண்ணுன்னு பார்த்தாச்சு ஏற்கனவே வந்து அதை கிளாப் பண்ணுறதுக்கு டீ கிளாம்னு ஒன்றுனாலும் பார்த்துருக்கு அந்த கிராஸ் ரயில் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து டூல் ஹிட்டு பார்த்துருக்கு எலிவேட்டிங் ஸ்க்ரூனா என்னென்னு பார்த்துருக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணியாச்சு நம்ம வந்து பார்த்தாச்சு அடுத்து வந்து பிளானரோட ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் பிளானரோட ஆப்ரேஷன்னா என்னது அந்த கட்டிங் சர்ஃபேஸ் வந்து எப்படி கட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து பிளானிங் ஹரிசான்ல் சர்ஃபேஸில் எடுக்கலாம் பிளானிங் வெர்டிகல் சர்ஃபேசஸ் எடுக்கலாம் பிளானிங் ஆங்குலர் சர்ஃபேசஸ் அல்லது டவு டைல்ஸ் அப்படிங்கிறது எடுக்கலாம் பிளானிங் கரூடு சர்ஃபேஸில் எடுக்கலாம் பிளானிங் ஸ்லாட்ஸ் கீவேஸ் அண்டு குரூப்ஸ் எடுக்கலாம் பிளானிங் ஹரிசான்ல் சர்ஃபேஸ்னா என்னது ஹரிசான்டலாக வந்து என்ன பண்ணலாம் மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணுறது பிளானிங் வெர்டிகல் சர்ஃபேசஸ் அப்படின்னா என்ன பண்ணுறது வெர்ட்டிக்கலாக வந்து என்ன பண்ணுறது மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறது பிளானிங் ஆங்குலர் சர்ஃபேசஸ் அது ஒரு பர்ட்டிகுலர் ஆங்கிளை வச்சு என்ன பண்ணுறது நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது மெட்டீரியல் அடுத்து பிளானிங் கரூடு சர்ஃபேஸ் அப்படின்னா வந்து இப்போ ஒரு கருடாக இருக்குது ஒரு கரூர் சேஃபில் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது வந்து பார்க்குறது அடுத்து பிளானிங் ஸ்லாட்ஸ் கீவேஸ் அண்ட் குரூஸ் கீவேஸ் அண்ட் குரூவ்ஸ் அப்படின்னா வந்துன்னா கியர் இல்லை ஒரு பள்ளம் மாதிரி இருக்கிறத வந்து எப்படி நீ வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிளானிங் அரிசான்ரல் சர்ஃபேஸஸ் படம் தெளிவாக கொடுத்துருக்கு பாருங்கள் பிளானர் டேபிள் ஏற்கனவே டேபிள் சொல்லியிருந்தேன் டேபிள் மேலே என்ன நம்ம ஒரு பீஸ் வச்சுருப்போம் அந்த ஒர்க் பீஸை டச் பண்ணுறாப்பில் என்ன இருக்குது டூல் இருக்குது அந்த டூலுக்கு மேலே என்ன இருக்குது கிளாப்பர் பிளாக் அப்படின்னு இருக்குது அந்த கிளாப்பர் பிளாக் வந்து எதுக்கு அது வந்து டூலை வந்து ஹோல்ட் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கிறது ஓகேவா இப்போ வந்து இது வந்து அரிசான சர்ஃபேஸில் என்ன பண்ணுறோம் இந்த நம்ம இது என்ன சொல்லியிருக்கேன் பிளானர் டேபிள் வந்து இருக்கும் ஒர்க் பீஸ் தான் என்னாகும் சொல்லியிருக்கேன் மூவ் ஆகும் சொல்லியிருக்கேன் டூல் வந்து என்ன இருக்கும் ஸ்டேஷ்னரியாக நிற்கும் அப்போ இது மூவ் ஆகும் மூவாகவும் என்னாகும் அரிசாண்டலாக வந்து மெட்டீரியல் வந்து என்னாகும் ரிமூவ் ஆகும் அப்படியே வந்து விசிபிளாக யோசித்து பாருங்கள் இந்த டேபிள் மூவ் ஆகுது அப்போ என்ன ஒர்க் பீஸ் மூவ் ஆகும் அப்போ அந்த டூல் வந்து அப்படியே நிற்கும் உங்களுக்கு தேவையானது என்ன பண்ணிக்குவோம் ரிமூவ் பண்ணிக்குவோம் அரிசாண்ட்ரால் என்ன பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காம பாருங்கள் பிளானிங் அரிசாண்டல் சர்ஃபேசஸ் தி ஒர்க் ப்ராப்பர்லி ஆன் தி டேபிள் செட் தி ரெக்வயர்டு கட்டிங் ஸ்பீடு கிவ் ரெக்ய்டு ஃபீடு டு தி டூல் கிவ் சூட்டபுள் ஆஃப் கட் உனக்கு எவ்வளோ ஆஃப் கட் தேவையோ அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபினிஷிங் த ஜாப் ஹிவிங் லெஸ் டெப்த் கப் டெப்டாப் கட் அதாவது வந்து உங்களுக்கு டெப்டாப் கட் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக வந்து டூவில் கீழே மேலேயும் என்ன பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்து வந்து பிளானிங் வெர்ட்டிகல் சர்ஃபேசஸ் இந்த வெர்டிக்கல் சர்ஃபேசஸில் பாருங்கள் எல் சேஃபில் என்ன கொடுத்துருக்காங்க ஒர்க் பீஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் அதே மாதிரி தான் பிளான டேபிள் இருக்கும் ஒர்க் பீஸ் இருக்கும் ஓகேவா இப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வெர்டிக்கலாக என்ன பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணுவாங்க அந்த இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஆங்கிள் லைட்டாக அதை என்ன பண்ணிக்காம பாருங்கள் கிளாப்பர் பிளாக்ல வந்து என்ன பண்ணிக்காம பாருங்கள் சாட்சி வச்சுருக்காங்க வெர்ட்டிக்கலாக வந்து என்ன பண்ணுவாங்க மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க பிளானிங் வெட்டிக்கல் சர்ஃபேஸஸ் ஃபிக்ஸ் த ஜப்வான் தி டேபிள் ஃப்ரெம்லி அலைங் த சர்ஃபேஸ் டூ பி மிஷ்ன்ட் ப்ராப்பர்லி இந்த வெர்டிகல் சர்ஃபேஸ் எடுக்கிறப்ப என்ன பண்ணணும் கரெக்டாக நீங்கள் அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அது ப்ராப்பராக என்ன பண்ணிடும் வெர்டிக்கலாக சர்ஃபேஸ் எடுத்துரும் அடுத்து வெர்டிகல் சைடு இஸ் அட்ஜஸ்ட்டு டு தி டேபிள் ஸ்விவல் அபர்ன்

டூல் வந்து அப்படியே இருக்குது இந்த ஆங்கிளை வந்து என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துக்காம பாருங்கள் மெயின் ஆங்குலர் பிளானிங் இஸ் மேக் க்ரூஸ் குரூவ்ஸ் த ஒர்க் ஆன் தி டேபிள் அதே தான் ஸ்வீல் த டூல் ஹெட் த ரெக்யர்டு ஆங்கிள் செட் அப்புறம் அவே ஃப்ரம் ஒர்க் கிவ் டவுன் ஃபீட் ஃபீட் அவ்வளோ இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து நான் கொடுத்துக்கலாம் பிளானிங் கரூடு சொல்லி சொல்லியிருந்தானா பிளான டேபிள் இருக்குது பாருங்க டேபிள் மேலே என்ன இருக்குது ஒர்க் பீஸ் இருக்குது ஒர்க் பீஸ் மேலே என்ன இருக்குது டூல் இருக்குது அந்த கரூடு சேஃபாக இருக்கா அந்த கரூடு இருந்து எப்படி வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இதில் தெளிவாக இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பிளானிங் ஸ்லாட்ஸ் அண்ட் குரூவ்ஸ் இந்த சொல்லியிருந்தேன் அது வந்து டீத் அந்த பிளான டேபிள் மேலே ஒர்க் பீஸ் இருக்குது அந்த ஒர்க் பீஸில் பார்த்தீங்கன்னா சின்ன கட்டிங் கட்டிங்காக இருக்கா பல்லு மாதிரி இருக்கா அது வந்து டீத்து டீத்துன்னு சொல்லலாம் இல்லை கீ கியர்னு சொல்லலாம் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து என்ன ஸ்லாட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்லாட்டில் கீவேஸ்னு சொல்லுவாங்க கீவேஸ் ஆர் குரூவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த என்ன பண்ணலாம் இதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்து கொண்டு வந்தலாம் இதுக்கேற்ற மாதிரி ஆனால் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம் சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் தான் வந்து என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம் பிளானிங் ஸ்லாட்ஸ் அண்ட் க்ரூவ்ஸ் ஃபிக்ஸ் ஆஃப் அப்தி ஜாஃப் த டேபிள் சூட்டபிளி ஃபிக்ஸ் ஸ்லாட்டர் டூல்ஸ் இன் டூல் ஹெட்ஸ் யூ ஃபீட் யூஸிங் டவுன் ஃபீட்ஸ் க்ரூ மூவ் த டூல் டு தி ரெக்கோட் அமௌண்ட் டூ ஹெட் யூனிஃபார்ம் ஸ்லாட்ஸ் அண்ட் க்ரூவ்ஸ் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து யூனிஃபார்ம் என்ன பண்ணிடுவோம் ஸ்லாட்டை எடுத்துகிறோம் அந்த குரூவிங் கேத்த மாதிரி என்ன பண்ணிடும் மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணிடும் இந்த பிளானர் மிஷினோட முக்கியமானது நான் இருக்குதுன்னா என்ன சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தோம் அதாவது வந்து டூல் வந்து வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும் ஒர்க் பீஸ் வந்து என்ன பண்ணும் மூவ் ஆகும் அதாவது டேபிள் மூவ் ஆகிறப்ப ஆகும் ஒர்க் பீஸ் மூவ் ஆகும் அதுக்குரிய கைட்வேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து டைப்ஸ் ஆஃப் பிளானர் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் அதில் முக்கியமான டபுள் ஹவுசிங் பிளானர் மட்டும் என்னென்னு பார்த்தோம் அடுத்து ஆப்ரேஷன் ஆன் பிளானர் என்னென்ன இருக்குது எப்படி வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம் ஒர்க் பீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம்